குறிப்பிட்ட அந்த சாலை வழியாக பிரதமர் மோடி பயணம் செய்ய எடுத்த முடிவு அரசு தரப்பில் போலீசாருக்கும் உயரதிகாரிகளுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். இது எப்படி போராட்டக்காரர்களுக்கு உடனே தெரிந்தது? அதற்குள் அவர்களால் எப்படி போராட்டத்திற்காக கூட்டத்தை கூட்ட முடிந்தது என்பது போன்ற பல கேள்விகள் இப்போது எழுந்தன. யார் எந்த தவறு செஞ்சாலும் நீ தைரியமா சொல்லு, அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவோம். இது ஒரு புறம் என்றால், மறுபுறம் பாஜக ஏற்பாடு செய்த கூட்டத்திற்கு எதிர்பார்த்த வரவேற்பு இல்லாததால் அதிருப்தி அடைந்த மோடி பயணத்தை ரத்து செய்ததாகவும், அதை சமாளிப்பதற்காக பாதுகாப்பு குறைபாடு என நாடகமாடியதாகவும் பஞ்சாப் அரசு தரப்பில் தகவல் வெளியாகின. அத்தனையும் நடிப்பா சொல்லலதா? நடிப்பா இல்லை இல்லை இல்லை. இந்த நிலையில் தற்போது மற்றொரு வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள பாஜக தொண்டர்கள் மட்டுமே தங்களது கட்சி கொடியை ஏந்தியபடி பிரதமரை வரவேற்க கோஷமிட்டுள்ளனர். ஆனால் அதை மோடி தரப்பு மாற்றி சித்தரித்துள்ளதை வெட்ட வெளிச்சமாக காண முடிகின்றது. மோடி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் பார்க்கும்போது ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் பிடிச்சவங்க அப்படிதான் தெரியுது, வேற எதுவுமே தெரியல எனக்கு. தம்பி என்ன கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுனே கத்துற நாய விட நீ கத்துற கத்துல என்ன கோத்து விட்டு போயிட போறீங்க? அதே போல நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், நேத்து பஞ்சாப் மாநிலத்திலே ஃபெரோஸ்பூர் டிஸ்ட்ரிக்ட்லே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஒரு நிமிஷம் வேலையை ஸ்டாப் பண்ணுங்க, மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போறேன். இது பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து நேற்று நடந்த இடம், 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பது என்பது நமக்கு எல்லோருக்கும் கூட தெரியும். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்தப்பில்லையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். இதை பின்னால் பின்னோக்கி பார்க்கும் பொழுது மிக தெளிவாக தெரிகிறது மாநில அரசினுடைய அலட்சியம், குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சியினுடைய அலட்சி. ஒரு பாரதத்தினுடைய பிரதமர், நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை மிக மோசமாக நடத்தி அவருடைய டீம் அனைவரையும் கூட பாகிஸ்தான் பார்டர்லிருந்து 25 கிலோமீட்டர் மிகப்பெரிய செக்யூரிட்டி அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அவருடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இவ்வளவு பெரிய நாடகத்தை அங்கே சென்னை கவர்மெண்ட் காங்கிரஸ் அரசு நடத்தியிருக்கிறது. சரித்திரத்தில் எப்படி இடம்பெறச் செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். இது பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து இளைஞரணி அவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதியான முறையிலே அறப்போராட்டம் முக்கிய இல்ல தெரியல அமித்ஷா பீக போல முறையிலே 1 கிலோமீட்டருக்கு மேலாக அமைதியான முறையிலே பேரணி நடத்துகின்றோம். तो मुझे पता है एक ही व्यक्ति बचा सके, अब पूरे देश में सिर्फ एक व्यक्ति ऐसे हैं जो हमारे देश को बचा सके, मोदी जी बचा सकते हैं। कृपया करके अपने पद से इस्तीफा दे दें तो हमारा देश बच जाएगा मोदी जी। या मनसल उल्ल भारवे कुरंजिरुच्चु। இதுதான் சொல்றேன், நாட் குடிப்பாட்டி ஆன்டி இந்தியன்.